விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது மார்கழி மாதம் பிறந்ததிலிருந்தே தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் நோக்கி பாத யாத்திரையாக செல்வது வழக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் குடும்பத்துடன் திருச்செந்தூருக்கு படை எடுத்தனர் முடிக்காணிக்கை செலுத்திய பக்தர்கள் கடலில் குளித்து நாளை கிணற்றில் நீராடிவிட்டு முருகனை தரிசித்தனர் கோவில் வெளிப்பிரகாரங்களில் அங்கப்பிரதட்சணம் செய்வது டம் மற்றும் காவடி எடுப்பது என நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றினர் இதனால் கோவில் வளாகம் கடற்கரை வள்ளி குகை என எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் கூட்டம் வழித்தது பக்தர்களின் கூட்டம் அதிகரித்த நிலையில் முக்கிய சாலைகளில் தடுப்புகளை அமைத்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர் அதேபோல மூன்றாம் அறுவடை வீடான பழனியிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் ஐயப்ப பக்தர்கள் மலை மீது நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சிறப்பு தரிசனத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாகவும் பொது தரிசனத்தில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாகவும் காத்திருந்து பக்தர்கள் முருகனை வழிபட்டனர்